ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பாகவத சப்தாகம் நவாகம் அப்படின்னாலே பல பக்தர்களுக்கு ஞாபகம் வர்றவர் யாரு அப்படின்னாக்கா மாயவரம் சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் தான். அப்படி ஒரு அருமையான பிரவச்சன மேதை, பிரவாகமா ஸ்லோகங்களும் மேற்கோங்களும் அப்படியே வர்ஷிப்பார். கேட்டது போதும் அப்படின்னுட்டு யாருக்குமே தோணவே தோணாது. இன்னும் கொஞ்சம் கேட்க மாட்டோமோ, இன்னும் கொஞ்சம் கேட்க மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மெய்மறந்து கேட்கும் கூட்டம், அப்படியே மகுடி உதிர அந்த பாம்பா இருக்கும் அப்படியே அந்த கூட்டம் மொத்தமும். அப்படிப்பட்ட பண்டிதருக்கு திடீர்னு ஒரு தடவை அந்த சரீர சக்தி உண்டாயிடுத்து, அதாவது உடம்பு சரியில்லாம போச்சு. மனசுலயும் மறதி இடம் பிடிச்சதால அந்த பிரமாகமா வர்ற அந்த மூச்சு தடைபட்டு போயிடுது. குடும்பமே கலங்கி போயிடுது. பேர்பட்ட மேதை அவருக்கு வந்து இப்படி ஒரு ஒரு சங்கடம் அப்படின்னாக்கா வெளியில இருக்கிற மனுஷாளுக்கே அவ்வளவு சங்கடமா இருக்கும். அப்ப குடும்பத்தை நம்ம கேட்கவா வேண்டும். பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா. திக்கற்ற வாழ்க்கெல்லாம் தெய்வம் தானே துணை, வேற எங்க போவா அவ? எல்லாருமே வந்து பெரியவா தர்ஷனத்துக்கு வந்து கதறி எழுதா அப்படியே, இது மாதிரி எடுத்தே அப்படின்னுட்டு. சாஸ்திரிகளும் பேச்சு வராட்டாலும் கண்கள்ல விழுந்த கண்ணீரால தன்னுடைய இயலாமைய அப்படியே பெரியவாழ்கிட்ட தெரிவிச்சுட்டார். சாதாரணமா நம்மை போல வாய்க்கு வந்தது எல்லாம் பேசுறவாளுக்கு வாக்கு தடப்பட்டாக்கா நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்துல இருக்கிற ஆட்களே நினைச்சுப்பா நல்லது நமக்கு பேச்சு வராம போயிடுத்து அப்படின்னுட்டு. ஆனாக்கா அவர் எப்பேற்பட்ட சாஸ்திரிகள் இல்லையா, பகவத்குணங்களை எல்லாம் வர்ஷிக்கிறது மாதிரி அப்படி வர்ஷிக்கிறவர். அந்த மாதிரி பகவத்குணங்களை வர்ஷிக்கிறதெல்லாம் தடைபட்டு போயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு உருகி போயிட்ட சாஸ்திரியுடைய அந்த குடும்பத்தார் எல்லாமே. அவருடைய குடும்பத்தார் மட்டும் இல்லாம அவருடைய பிரவச்சனத்தை கேட்டு கேட்டு உருகின ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு எல்லாம் அவ்வளவு வருத்தமா இருந்தது. ஒரு நல்லவர்னா நாலு பேர் ஐயோ அவர் பாவமேன்னு வருத்தப்படணும், அப்பதான் அவர் வந்து நல்லவர்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், மெத்தவாள்லாம் எப்படியோ இருந்து போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாக்கா அப்பயே நம்ம குணம் என்னன்னு தெரிஞ்சிடும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாக்கா ஐயோ அவளுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துடுத்தே அப்படின்னு மத்தவாள் நினைக்கிறா பாருங்களேன், அப்பதான் நம்மளுடைய குணம் என்னங்கிறது நமக்கே தெரியும். அந்த சாஸ்திரிகள் அவ்வளவு நல்லவர், அவ்வளவு வந்து பகவானை பத்தி மட்டும்தான் ஒரு வாயில வரும், நல்ல விஷயங்கள் மட்டும்தான் ஒரு வாயில வரும். அவ்வளவு நல்லவர், ஏன்னா அவ்வளவு ஊரே அவருக்காக வருத்தப்படுறா. இப்படிப்பட்ட நல்ல காரியம்லாம் தடைப்படுறதுக்கு பகவான் விடுவானோ? விட மாட்டார். அப்போதான் பெரியவா சொல்றார், எதுக்கு இத்தனை அழுக, ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்கே இப்பவே நீ ஸ்வஸ்தமாயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமா அபயம் கொடுத்தார். கொடுத்துட்டு சில ஸ்லோகங்களை எடுத்து சொன்னார். போ நம்ம சந்திரமௌலீஸ்வரர் சன்னியில நின்று இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சு வச்சுட்டார். சாக்ஷாத் சந்திரமௌலீஸ்வரரே சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன, எல்லாமே சக்சஸ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க எந்த சந்திரமௌலீஸ்வரர் சன்னியில போய் நின்று பெரியவா சொன்ன ஸ்லோகங்களை கண்களும் சேர்ந்து அருள் மாறி கொட்டம் இல்ல சொல்ல தொடங்கினார் சாஸ்திரிகள். கூட்டத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் மனசுக்கும் அவ்வளவு வந்து சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் சாஸ்திரிகள் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. என்ன ஆச்சரியம், அப்படியே மடதிறந்த வெள்ளம் மாதிரி கொஞ்சம் கூட தங்கு தடையே இல்லாத ஸ்லோகங்கள் எல்லாம் அப்படியே வந்தது. அத்தனை பேருமே ஆனந்தப்பட்டா. நல்வாக்கை அனுகிரகிச்ச சரஸ்வதியான பெரியவாள் அழுதபடி நமஸ்காரம் பண்ணினார் அந்த சாஸ்திரிகள். சில நாட்கள்லேயே உடல்நிலையும் தேறி பழையபடி பிரவாகமா சப்தாகமும் நவாகமும் அவர் வாக்கள் அப்படியே பிரவாகமா வர ஆரம்பிச்சிடுத்து. பெரியவா சரஸ்வதி தேவியுடைய திருநக்ஷத்திரமான மூல நட்சத்திரம் அன்னைக்கு மௌனவிரதம் இருப்பார். அதுக்கு அவர் சொல்ற விளக்கம் என்ன அப்படின்னாக்கா, ஒய்யாம எதையாவது பேசிட்டே இருக்கும், அது பொறுத்தியா இருக்க நல்லது பண்றதா இல்லையா அப்படிங்கிற யோசனையெல்லாம் நமக்கு கிடையாது. மொழிக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறத பார்த்தா நம்ம எல்லாருமே ஊமைகளா போயிட மாட்டோமா அப்படின்னு தோன்றது. எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் ஜாஸ்தி பேசாத இருக்க பழகிக்கணும். அவசியமானதுக்கு மட்டும் பேசினா போறோம். அப்படியும் பேசுறதா இருந்தா நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும். வாழ்நாள் பூரா கண்டதை பேசிட்டே இருக்கிறதுக்கு பிராயச்சித்தமா வாக்சக்தியை நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ண வாக்தேவியோட நட்சத்திரமான மூலா நட்சத்திரத்துக்கு அன்னைக்காவது குறைஞ்சபட்சம் எல்லாரும் மௌனவிரதம் இருந்து பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மகாபெரியவா எடுத்து சொல்லியிருக்கார். அந்த சாஸ்திரிகளுக்கு பெரியவா என்னம்மா இவ்வளவு அழகா அனுகிரகம் பண்ணியிருக்காரு பாருங்க. நம்ம எப்பயுமே நல்லது செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அந்த சாஸ்திரிகள் அப்போ எப்பேற்பட்ட நல்லவராக இருக்கணும், அவர் வாயில எந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்திருக்கணும், நல்ல வார்த்தைகளாகவே வந்திருக்கு இல்லையா, அதனால தான் பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கார். நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கான அனுகிரகம் அங்கே இருக்கும். நம்மளே இதை கண்டபடி ஏசிண்டு தெரிஞ்சுட்டு இருந்தோம்னாக்கா பெரியவா நமக்கு இப்படி அனுகிரகம் பண்ணுவாரோ, நல்லவேளை அவன் வாயை மூடித்தே அப்படின்னு தான் நினச்சிப்பான். அவர் மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவாளே அப்போ அப்படி தான் நினச்சிப்பான். அதனால நம்ம எப்பயுமே
பேசுறதுங்கிறது சத்து விஷயமா மட்டும்தான் பேசணும். அடுத்தவாளை பத்தி குறை கூறவோ இல்ல அடுத்தவாளை பத்தி வம்பு பேசுறதோ அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப குறைச்சுக்கணும், இருக்கவே கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எது தேவையோ அது மட்டும்தான் பேசணும், எது சத்து விஷயமோ அது மட்டும்தான் பேசணும். பேசுறது எல்லாமே நல்ல விஷயமா இருக்கணும். பகவத் கைங்கரியம் பண்றது பத்தி பகவத் விஷயங்களா மட்டும்தான் பேசணும். இறைவனை பத்தி மட்டும்தான் நம்ம என்னைக்குமே பேசிட்டு இருக்கணும். இல்ல நல்ல வார்த்தைகள் தான் பேசணும் எப்பயுமே. தேவையில்லாத பேச்சு அப்படிங்கறது என்னைக்குமே கூடாது. அதாவது காசு சொல்ற செலவு பண்ற மாதிரி நம்ம வார்த்தைகளை நம்ம செலவு பண்ணணும். காசெல்லாம் நம்ம அனாவசியமா செலவு பண்ணுவோமோ? அது மாதிரிதான் நம்ம அந்த பேச்சு அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம காசு செலவு பண்ற அப்படி ரொம்ப கணக்கா செலவு பண்ணணும். அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம கூட பழகிற அடுத்தவாளுக்கும் நல்லது. இதுதான் நம்ம பெரியவா சொல்ல வர்றார். அதனால பெரியவா சொன்ன மாதிரி வார்த்தைகளை அளந்து பேசணும், அதுவும் நல்ல வார்த்தைகளா பேசணும். அதுவும் அந்த சரஸ்வதி தேவியுடைய மூலா நட்சத்திரத்தை அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் மௌன விரதம் இருக்கிறதுக்கு பார்க்கணும். பெரியவா சொல்றதை நம்ம கேட்டு நடந்தாக்கா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா ஒளிமயமா இருக்கும். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிச்சரணம். ஜெய் ஜெயசங்கர், ஹரஹர சங்கர. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கரன்.